ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுடைய இன்னைக்கு உண்டான கள நிலவரங்களும் பல முக்கிய அறிவிப்புகளும் தகவலும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தோம் கண்டிப்பா எனக்கு ஒரு லைக் போட்டு மோட்டிவேஷனல் பண்ணுங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. அதை பின் பண்ணி வச்சோம்னா இதுக்கு மேலே திருமலைக்கு போறவங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்கும்போது உங்கள் அனுபவங்கள் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு, இலவச தரிசன டிக்கெட்டை திருப்பதியில் மூன்று இடங்களில் கொடுக்குறாங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட் சைடில் இருக்க விஷ்ணுவாசம், திருப்பதி அலிப்பிரி நடைபாதைக்கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்பில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ். மொத்தம் இந்த மூணு இடங்கள்லையும் இலவச தரிசன டிக்கெட் இன்றைக்கி காலையில் தர தொடங்கினாங்க 3 மணிக்கு. இன்றைக்கே உண்டான தரிசன டிக்கெட் ஒரு 25,000 டிக்கெட் முதற்கொண்டு 20 முதல் 25,000 டிக்கெட் இன்றைக்கி. அதில் வந்து மேக்ஸிமம் ஒன்று எவ்வளோ டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3,800 டிக்கெட் கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. 3,000 டிக்கெட், 3,100 டிக்கெட் கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது இந்த வீடியோ எடுக்கிற டைம் படி. அதே மாதிரி நாளை காலை ஸ்லாட், நாளைக்கு தரிசனத்து காலை ஸ்லாட் வந்து 12,500 டிக்கெட் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒன்றும் 8,000 டிக்கெட்கள் அவைலபிலிட்டி இருக்குது. நைட்டு ஃபுல்லாக கவுண்டர் ஓப்பனில் இருக்கும். யாராவது வந்தீங்கன்னா அந்த டிக்கெட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலான்ற தகவலை உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். இந்த நாளை காலை ஸ்லாட் டிக்கெட் வாங்கினீங்கன்னா 1.5 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீங்கள் சாமி தரிசனே பார்த்துட்டு வெளியில் வந்துடலான்ற தகவலையும் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். சப்போஸ் கவுண்டர் க்ளோஸ் பண்ணாலும் மீதி நாளை காலை 3 மணிக்கு நாளைக்கே தரிசனம் பார்க்குற உண்டான டிக்கெட் ஒரு 22,500 டிக்கெட்டும், மறுநாள் காலையிலிருந்து ஒரு 12,500 டிக்கெட்டும், ஆல்மோஸ்ட் 35,000 டிக்கெட் நாளைக்கு கொடுப்பாங்க என்ற தகவலையும் உங்ககிட்ட நான் முன்வைக்கிறேன். இப்போ தரிசனமாகும் நேரம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் தரிசனத்துக்கு 1 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் உடைய இலவச தரிசனம் மற்றும் திவ்ய தரிசனத்துக்கு 2.5 மணி நேரம் முதல் 4.5 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 5 முதல் 10 மணி நேரம் வரையும் தரிசனம் பார்க்க இன்றைக்கி ஆகுது. திருமலை சிஆர் ஆஃபீஸில் ஈவினிங்கில் ரூம் புக்கிங், லாக்கர், எல்லா ஃபெசிலிட்டியும் அவைலபிலிட்டி இருக்குன்ற தகவலையும் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சிஆர் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு திருமலையில் ரூம் புக்கிங் தருவாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், திருமலை திருப்பதி கோயிலில் 10,500 ரூபாய் உண்டான விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கார் ஸ்ரீவாணி ட்ரோனட் மூலிமா. அந்த தரிசனம் பார்க்கும்போது அங்கே இருக்க ஸ்டாஃப் வந்து சீக்கிரம் போங்கன்னு அனுப்பிச்சி விட்டதாகவும் இவர் போய் வெளியில் ப்ரெஸ்ஸில் சொன்னார், அது வேறு மாதிரி ஜென்ரேட் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஆனாலுமே டிடிடியோட ஸ்டாஃப் தரிசனம் பார்க்க போகும் சாமானிய பக்தர்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரியாக நடந்துக்கிறாங்க. அது எப்படி சொல்கிறதில்லை, என்ன உட்பட ஒரு மாதிரி நடந்திருக்காங்க, அவ்வளோ பெரிய கிடையாது, என்ன எல்லாருமே நடந்திருக்காங்கன்ற தகவலை உங்ககிட்ட முன்வைக்கிறேன். லக்கேஜ் வாங்குற இடம், லக்கேஜ் கொடுக்குற இடம், லாக்கர் கொடுக்குற இடம், ரூம் புக்கிங் கொடுக்குற இடம், எல்லா இடங்களிலுமே பிஹேவியர் ஒஸ்ட்டுன்ற காரணத்தை அந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக நான் சொல்ல விருப்பப்படுறேன். தேவஸ்தானத்துக்கிட்ட நம்ம பல தர பல வீடியோக்களை நம்ம சொல்லியிருக்கோம். தேவஸ்தானம் இந்த மாதிரி அதிகாரிகள் பண்ணுறாங்க நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோக்களையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஏனை பாகன் காசு வாங்கி மிரட்டுறது, லக்கேஜ் ஒத்திக்கு வெளியில் போடுறது, இது மாதிரி நம்ம சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அது டிடிடி கட்டுப்பாடு தான் கொண்டு வரணும். பணம் கேட்கலாம், தரலாம், ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. நடக்காமலாம் இல்லை. அவங்க அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியல. கோயிலில் வேலை செய்யறது ஒரு அர்ப்பணியோடு செய்யணும், ஒரு சேவையாக செய்யணுன்றது என்னுடைய கருத்து. எனக்கெல்லாம் அந்த வேலை கிடைக்காதான் நான் எண்ணிட்டுருக்கேன். நான் அந்த மாதிரிலாம் மூலவர் தரிசனக்கிட்ட இல்லை கோயிலுக்குள்ளே ஏதோ ஒரு வேலை கிடைக்காதான் என்ற ஆள். நான் திருமலை திருப்பதி கோயிலில் ஏதோ ஒரு வேலை கிடைச்சா நம்மன்னு பார்த்துட்டு போயிடலான்றம் நினைக்கிற ஆள் நான். இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நம்ம யாரையும் அப்படி பண்ண மாட்டோன்றது என்னுடைய தகவல். அது மாதிரி பண்ணவும் கூடாதுன்றது என்னோடய தகவல். உங்களோட கருத்து என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிக்கங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வேறு என்ன டவுட் எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் குயிக் அண்ட் ஃபஸ்ட்டாக ரீப்ளை பண்ணுறதுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் பார்க்குறன்ற தகவலையும் உங்ககிட்ட வைக்கிறேன். நம்ம சேனல் டெலகிராமோ நம்ம சேனல் வாட்ஸ்அப்போ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. வாழ்க வளமுடன்.